Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் மொழியுடைய சிறப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க friends. தமிழ் வந்து ஒரு இனிமையான மொழின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். தென் அது வந்து ஒரு பழமையான மொழி கூட சொல்வாங்க. 2004 ஆண்டில் தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மூணு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு வந்து தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். தமிழ் மொழி வந்து தனித்துவ கலாச்சாரம் கொண்ட மொழின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இண்டிபெண்டன்ட் ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து நம்ம தமிழ் மொழின்றாங்க. இதோடைய ஆரிஜின் எப்பன்னு பார்த்தா, இந்த தமிழ் மொழியுடைய ஆரிஜின் எப்பன்னு பார்த்தா, ஏஷியன் பீரியட்லேயே வந்து இந்த தமிழ் மொழி வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழின்றாங்க. அதனால தான் வந்து இதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியானும் சொல்கிறாங்க. தென் இதை வந்து ஏஷியன் லிட்ரேச்சர்லே வந்து இந்த மொழி வந்து இடம் பெற்று இருக்கு. ஸோ இந்த பல காரணத்துங்களை கொண்டு தான் இந்த மொழியை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. நாம் தமிழ் மொழியை வந்து வெறும் ஒரு மொழியாக மட்டும் பார்க்காம தமிழ் அந்த வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதை வந்து இயற்கைன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி அழகுன்னு சொல்கிறாங்க, இனிமைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் இந்த வார்த்தைக்கு வந்து அழகு, இனிமை, இயற்கை இந்த மூன்றுமே பொருத்தமான ஒரு அர்த்தங்கள் சொல்கிறாங்க. இன்ன தமிழ் இந்த வார்த்தையை வந்து தவறாக வந்து இப்பயுமே பல பேர் வந்து உச்சரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அதை உச்சரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ் சொல்லி உச்சரிக்காமல் தமிழ் சொல்லி உச்சரிக்கிறாங்க, டா தமிழ் அப்படி சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது வந்து நம்ம பள்ளி பருவத்தில் நிறையவே பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாருமே அந்த தவறை செஞ்சுருப்போம். நானும் அந்த தவறை செஞ்சுருப்பேன், நம்ம கூட இருந்த நண்பர்களும் அந்த தவறை செஞ்சுருப்பாங்க. இன்னும் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க தமிழ் மொழி வந்து எவ்வளவு பழமை பார்த்தா 500 ஆண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் மொழி வந்து இருந்திருக்குன்றாங்க. இது ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஆய்வுன்னு பார்த்தா, ஆதிச்சநல்லூர் அங்கே இருக்க ஆர்க்கலாஜிக்கல் சைட்டை அங்கே ஒரு ரீசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அல்பம் ரீசர்ச் பண்ணும்போது இந்த தமிழ் மொழி வந்து ரொம்பவே பழமையான மொழி, அதுவும் இது 500 BC முன்னாடியில் இருந்தே இந்த மொழி வந்து பயன்பாட்டுக்கு கொண்ட மொழின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற இந்த தமிழ் மொழி வந்து 3 கண்ட்ரீஸ்க்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரி இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரி சொல்லி பார்த்தா, இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர், இந்த 3 கண்ட்ரிக்குமே தமிழ் லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்கிறாங்க. யூனியன் டெரிட்டரி சொல்கிற இந்த புதுச்சேரியில் கூட வந்து தமிழ் மொழி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அதே மாதிரி மலேசியாவில் வந்து அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் வந்து தமிழ் மீடியம் எஜுகேஷனும் அங்கே வந்து இருக்கா. நியர்லி 543 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் மீடியம் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் தமிழ் மீடியம் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணல, மலேசியாலேயும் தமிழ் மீடியம் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மீடியம் எஜுகேஷன்னா எல்லா சப்ஜெக்டுமே தமிழில் படிப்பாங்க, அதுதான் தமிழ் மீடியம் எஜுகேஷன். பேசுகிற இந்த தமிழ் மொழி வந்து
பல மொழி உருவாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல மொழிக்கு வந்து இலக்கிய தத்துவமும் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. கிராமர் வகையில் வந்து இந்த தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் வந்து உருவாகியிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. எஜிப்த் நாட்டில் வந்து 400 டவுனுக்கு வந்து தமிழ் மொழியில் தான் பேர் வந்து கொண்டு இருக்குன்றாங்க. இந்த வீடியோ மூலியமாக தமிழுடைய சிறப்பு, தமிழ் மொழியுடைய சிறப்பை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த சிறப்பை வந்து பிடித்து இருந்தால் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ணுற அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி.